அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தமது முதன்முறை இந்திய பயணத்தை நாளை முதல் தொடங்குகிறார். இந்திய நேரப்படி இன்று இரவு 7:30 மணிக்கு வாஷிங்டனிலிருந்து புறப்படும் அவர் ஜெர்மனி சென்றடைகிறார். பின்னர் அதிகாலை 4:30 மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்டு அகமதாபாத் வருகை தரவுள்ளார். அங்கு நடைபெறவுள்ள நமஸ்தே ட்ரம்ப் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர் பங்கேற்க உள்ளார். பின்னர் ஆக்ரா புறப்படும் அவர் அங்கு தாஜ்மஹாலை பார்வையிடுகிறார். நாளை மறுநாள் தில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தமது மனைவி மெலனியாவுடன் இன்று மாலை இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு வாஷிங்டனிலிருந்து புறப்படுகிறார். ஜெர்மனி வழியாக இந்தியா வரும் அவர் முதலில் குஜராத் மாநிலம் அகமதாபாத் செல்கிறார். அமெரிக்க அதிபருடன் அந்நாட்டின் அமைச்சர்கள் உள்ளடக்கிய பிரதிநிதிகள் குழுவும் இந்தியாவுக்கு வரவுள்ளது. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் கென் ஜஸ்டர், வர்த்தகத்துறை அமைச்சர் வில்ஃபர் ரோஸ், எரிசக்தித்துறை அமைச்சர் டான் பிரவ்லட், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் ஓப்ரைன், அதிபரின் ஆலோசகர் இவாங்கா ட்ரம்ப் ஆகியோர் இந்தியா வருகின்றனர். உலகிலேயே மிகப்பெரிய விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ள அகமதாபாத்தில் அமெரிக்க அதிபரை வரவேற்கும் நமஸ்தே ட்ரம்ப் என்ற நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அதில் பிரதமர் நரேந்திர மோடியும் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருவதற்கு முன்பு விமான நிலையத்திலிருந்து வழிநெடுகிலும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குஜராத் நிகழ்ச்சிகளை முடித்து கொண்ட பின்னர் அமெரிக்க அதிபர் தனது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் ஆக்ரா செல்கிறார். அங்கு உலக புகழ்பெற்ற 17வது நூற்றாண்டில் முகலாய மன்னர் ஷாஜஹான் தனது மனைவி மும்தாஜ் நினைவாக எழுப்பிய கலை அம்சங்களுடன் கூடிய தாஜ்மஹாலை பார்வையிடுகிறார். இதற்காக ஆக்ரா விமான நிலையத்திலிருந்து தாஜ்மஹால் வரை சாலையின் இருமருங்கிலும் 21 இடங்களில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 3000 கலைஞர்கள் இதில் பங்கேற்கின்றனர். நாளை மறுநாள் புதுதில்லிக்கு வருகை தரும்போது ராஜ்காட்டில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்துகிறார். பின்னர் அமெரிக்க அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சம்பிரதாய பூர்வ வரவேற்பு அளிக்கப்படுகிறது. பின்னர் ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, அதிபர் ட்ரம்ப் இடையே தனிப்பட்ட பேச்சுக்களும் பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களும் நடைபெறவுள்ளன. இந்த பேச்சுக்களின் முடிவில் இரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுக்களின் போது பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேலும் வலுவாக்க முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. 2வதாக இராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாகவும் பயங்கரவாதத்தை எதிர்த்து கூட்டாக நடவடிக்கை எடுப்பது குறித்தும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் சுதந்திரமான கடல்சார் வணிக போக்குவரத்தை உறுதிப்படுத்துவது குறித்தும் இந்திய தலைவர்களுடன் ட்ரம்ப் விவாதிக்க உள்ளார். மாலையில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் ஹைதராபாத் இல்லத்தில் அமெரிக்க அதிபரை சந்தித்து பேச உள்ளனர். அன்றிரவு அமெரிக்க அதிபரை கௌரவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராம்நாத் கோவிந்த் விருந்தளிக்கிறார். அமெரிக்க அதிபருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கும் வகையில் அகமதாபாத், ஆக்ரா, தில்லி ஆகிய இடங்களில் சாலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. ஆங்காங்கே வரவேற்பு பதாகைகள் நிறுவப்பட்டுள்ளன. அதில் பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் கைகுலுக்கும் காட்சிகளும், அமெரிக்காவில் நடைபெற்ற ஹவுடி மோடி நிகழ்ச்சியில் இரு தலைவர்களுக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு படங்களும் இடம்பெற்றுள்ளன. தில்லியில் சாலையின் இருமருங்கிலும் வண்ண மலர் செடிகள் நடப்பட்டு அவை பூத்து குலுங்கும் காட்சி காண்போரை கவர்ந்திழுக்கிறது. பாதுகாப்பு பணியில் துணை ராணுவத்தினரும் காவல்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் இந்த நிகழ்வை பிரதிபலிக்கும் புதிய படைப்புகளை கைவினைக் கலைஞர்கள் அரங்கேற்றி வருகின்றனர். பிரதமர் மோடி, அதிபர் ட்ரம்ப் பங்கேற்கும் விருது நிகழ்ச்சியில் இடம்பெறும் பொருட்கள் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்படும் உபகரணங்கள், மேஜையில் விரிக்கப்படும் துணி புதிய அலங்காரத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளி மற்றும் தங்கமுலாம் பூசப்பட்ட பாத்திரங்கள் கலை நுணுக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் மற்றும் விருந்தினர்களின் மனதை கவரும் வகையில் புதுமையான வடிவத்தில் கைதேர்ந்த கலைஞர்களால் இவை தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அகமதாபாத்தை சேர்ந்த ஒரு கலைஞர் இரு தலைவர்களின் உருவங்களை அரிசியினால் வடிவமைத்துள்ளார். இந்த வித்தியாசமான உருவம் பார்ப்பவர்களின் மனதை கவர்ந்து வருகின்றன. தேனியை சேர்ந்த கலைஞர் தர்பூசணி பழத்தில் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் மோடியின் உருவத்தை வடிவமைத்துள்ளார்.
சிவப்பு நிறத்தில் உருவாக்கப்பட்டுள்ள தலைவர்களின் வடிவங்கள் காண்பவர்களின் மனதை கவர்ந்து வருகிறது.